ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் ஏசாயா நாற்பத்தி ஒம்பது பதினைந்து வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இந்த காலை வேலையிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் யார் உங்களை மறந்தாலும் அவர் மறப்பதில்லை அவங்க மறந்துட்டாங்க இவங்க மறந்துட்டாங்க அந்த அக்கா நினைக்கல அந்த அண்ணன் நினைக்கல அந்த தங்கச்சி நினைக்கல அந்த தம்பி நினைக்கல யார் நினைக்காமல் போனாலும் சரி ஆண்டவர் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை என்பதை ஆணித்வரமாய் உங்கள் இதயத்தில் இந்த காலை வேலையிலே நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை அபரிதமாக நேசிப்பாள் எந்த சூழ்நிலையிலும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை மறக்க மாட்டாள் அவளுடைய நினைவு எல்லாம் தன்னுடைய குழந்தை தான் இருக்கும் அவளுடைய எண்ணமெல்லாம் அவருடைய பிள்ளையாகத்தான் இருக்கும் அவருடைய பேச்செல்லாம் தன்னுடைய பிள்ளையை பற்றி தான் இருக்கும் தான் பிள்ளை எப்படி இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையை பெருமையாய் மற்றவரிடத்துல சொல்லி கொண்டிருப்பாள் அப்படி தன்னுடைய பிள்ளையை சீராட்டி பாராட்டி மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு தாய் கூட ஒரு வேளை தன்னுடைய பிள்ளையை மறந்து போகலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை என்று இந்த காலை வேலையிலே சொல்லுகிறார் ஒரு தாய்க்கு ஒரு வேளை ஒரு மூன்று நான்கு பிள்ளைகள் இருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளாய் ஒரு பாராபட்சம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சில சமயம் பையனை பிடிக்கும் பிள்ளைய பிடிக்காது மூத்த பிள்ளைய பிடிக்கும் இளைய பிள்ளைய பிடிக்காது இளைய பிள்ளைய பிடிக்கும் மூத்த பிள்ளைய பிடிக்காது இப்படியெல்லாம் தாயினுடைய அன்பில் கூட ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும் ஆனால் ஆண்டவருடைய அன்பில் ஒரு வித்தியாசத்தை பாரபட்சத்தை பார்க்க முடியாதுங்க ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை அவர் உண்மையாய் நேசிக்கிறார் தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதன் மூலமாக எழுதப்பட்டது ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை கொண்டு தேவனுடைய காரியங்களை விளக்குகிறார் அதனால தான் ஆண்டவருடைய அன்புக்கு ஈக்குவலாக இணையாக மனிதனுடைய அன்பு ஒரு தாயுடைய அன்பு சொல்லப்படுகிறது ஆனால் உண்மையாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய அன்போடு எதையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஆண்டவருடைய அன்போடு நீங்கள் எதையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது ஆனால் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தாயினுடைய அன்பு சொல்லப்படுகிறது ஆண்டவருடைய அன்புக்கு இணையாக அந்த தாயுடைய அன்பு விட ஆண்டுடைய அன்பு மேலானது என்று சொல்லப்படுகிறது ஆனால் உண்மையாக ஆவிக்குரிய வகையில் நீங்கள் நிதானித்து பார்த்தால் ஆண்டவருடைய அன்பு அளவில்லாததுங்க ஆண்டவுடைய அன்பு வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க மனித சிந்தனைக்கு எட்ட முடியாத உயரத்தில் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார் இந்த காலை வேலையில் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் ஆண்டவர் உங்களை மறக்கலை ஏன் மறக்கலைன்னு சொல்கிறீங்க தெரியுமா வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோலில் இல்லை ஒரு கண்ட்ரோல் இல்லாத வண்டி ஒருவேளை பள்ளத்தாக்கை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது அதை ஓட்டுகிறவன் எப்படி பயப்படுவானோ அப்படி நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்க உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் வாழ்க்கைங்கிற வண்டி இல்லை நீங்கள் நினைக்காதெல்லாம் நடக்குது நீங்கள் யோசிக்காதெல்லாம் உங்களுக்கு சம்பவிக்குது நீங்கள் ஒன்று நினைச்சா இன்னொன்று நடக்குது நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு ஏறுமாறாகவே நடக்குதுங்களே நான் என்ன செய்கிறேனோ அதுக்கு மாறாகவே நடக்குதுங்களே வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோல் இல்லை அதனால் நீங்கள் பயப்படுறீங்க இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை என்கிற வாகனம் உங்கள் கையில் இல்லாமல் இருக்கலாங்க ஆனால் உங்களை மறக்காத ஆண்டவருடைய கையில் உங்கள் வாழ்க்கை என்கிற வாகனம் இருக்கிறது நீங்கள் போங்க சில கடினமான பாதைகளுக்குள்ள ஆண்டவர் நடத்துகிறார் என்று சொன்னால் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளுக்குள்ள ஆண்டவர் நடத்துகிறார் என்று சொன்னால் சில காரியங்களை உங்களை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக ஆண்டவர் அது செய்கிறார் சில விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக ஆண்டவர் சொல்லுகிறார் அவைகளை குறித்து நீங்கள் பயப்படாது ஆண்டவர் உங்களை மறக்கலை இதுதான் நீங்கள் இந்த காலை வேலையிலே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஆண்டவர் உங்களை மறக்கலை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்